ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேகே ஹோம் கிச்சன். இன்றைக்கி வந்து என்ன ரெசிபி செய்ய போகிறேன்னா, சிக்கன் சாப்ஸ் கிரேவி. இந்த சிக்கன் சாப்ஸ் கிரேவியை தோசை, இட்லி, பரோட்டாக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த ரெசிபியை எப்படி செய்யறது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க, இன்றைக்கி ஃபஸ்ட்டு மசாலாவை அரைச்சிக்கலாம். இந்த மசாலா அரைக்க நான் ஒரு பீஸ் அளவுக்கு இஞ்சி எடுத்துகிட்ருக்கேன். இது ஒரு கைப்பிடி அளவு இருக்குது. இதை கட் பண்ணி போட்டுக்கலாம் ஜாரில். நம்ம கைப்பிடி அளவு இஞ்சி கட் பண்ணி வச்சுட்ருக்கேன். இதை போட்டுக்கிறேன். அதே அளவு பூண்டு, ஒரு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணிட்டு இருக்கேன், இதையும் போட்டுக்கிறேன். ரெண்டு பட்டை, அஞ்சுலேருந்து ஆறு கிராம்பு, ஒரு அஞ்சு முந்திரி, அஞ்சுலேருந்து ஆறு பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவு புதினா. ஸோ இவ்வளோத்தையும் போட்டு கொஞ்சம் தண்ணி வேணும்னா போட்டு அரைச்சிக்கலாம். குக்கரில் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு டேபிள் ஸ்பூனு ஆயிலில் போட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடான பிறகு ஒரு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிகிட்டு இருக்கேன், இதை போட்டு வதக்கிக்கலாம். அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டுக்கிறேன். கருவேப்பிலை போட்டுட்டு ஆனியன் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கிறேன். ஆனியனை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இருக்கேன். ஒரு கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கலாம். ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இதில் வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூனு மஞ்சள் தூளை போட்டுக்கிறேன். தக்காளி எல்லாம் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்ச இந்த மசாலாவை இதில் போட்டுக்கலாம். இந்த மசாலாலாம் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கிறேன். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை போட்டுக்கலாம். நான் ஒரு கேஜி சிக்கன் வாஷ் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். ஸோ அதை போட்டு இதில் வதக்கி சிக்கனை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அந்த மசாலாவில் இந்த மசாலா வதக்கும் போதே வாசனை ரொம்ப நல்லா இருக்குது, ஸ்மெல் சூப்பராக இருக்குது. ஸோ நீங்களும் ஒரு வாட்டி இந்த சிக்கன் கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். சிக்கனை மசாலாவில் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளை போட்டுக்கலாம். மல்லித்தூளை போட்டு அரௌண்ட் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு உப்பு கொஞ்சம் போட்டுட்டு குக்கரை மூடி வச்சா முடிஞ்சுது. உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். எவ்வளோ வேணுமோ பார்த்து நம்ம சிக்கனெல்லாம் இது முழுகிற அளவுக்கு தண்ணியை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு சிக்கன் வேகிறதுக்கு ஒரு விசில் வச்சா போதும். இந்த ஒரு விசிலில் சிக்கன் நல்லா குக் ஆகிடும். உங்கள் குக்கரில் சிக்கன் வேகிறதுக்கு எவ்வளோ விசில் வேணுமோ அவ்வளோ விசிலை நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ நான் இதில் வந்து ஒரு விசில் வச்சுட்டு குக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சிக்கன் சாப்ஸ் கிரேவி ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அது கூட ஒரு தோசை சுட்டுக்கலாம் அப்படின்ட்டு தோசை சுட்டுட்ருக்கேன். தோசைக்கு காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த சிக்கன் சாப்ஸ் கிரேவி. பாருங்கள், ரெண்டு ஒரு விசில் வச்சாச்சு குக்கர். இப்போ ஓப்பன் பண்ணுறேன். சிக்கன் கிரேவி சூப்பராக வந்திருக்கு. ஸ்மெல் நல்லா கமகமான இருக்குது.
ஸோ இந்த கிரேவி வந்து தோசை இட்லிக்கெல்லாம் காம்பினேஷன் ரொம்ப இருக்கும் சாப்பிட. நிஷா டேஸ்ட் பண்ணுறீங்களா? தோசையில் வச்சு சாப்பிடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க் யூ.